हरि ओम ओम श्री गणेशाय नमः ओम श्री सरस्वते नमः ओम श्री गुरुभ्यो नमः समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरं सद्गुरुं ब्रह्म विद्वरं அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு ஹரியோம். இன்னைக்கு திருப்பாவையில் நாம கடைசி இரண்டு பாடல் 29-30 ரெண்டு பாடலும் பார்க்க போகிறோம். 29வது பாடல் முதல்ல நம்ம படிச்சிடலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துண் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுமையாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இங்க ஆண்டாலும் அவர்களுடைய தோழிமார்களும் கிருஷ்ணனிடத்துல நேரடியாக தாங்கள் வந்த நோக்கம் என்ன, உண்மையான நோக்கம், இதுவரைக்கும் மேலோட்டமாக பறை கொடு பறை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தோம், உண்மையிலேயே எதற்காக வந்திருக்கோம், இந்த நோன்பு நோற்று உன்னை சந்தித்து எங்களுக்கு என்ன வேணும், அதை இந்த பாட்டில் நேரடியாக சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து. சிற்றஞ்சிறுகாலையா, இந்த காலையிலேயே, காலை என்பதே மூன்று வகையாக இருக்கான், காலை, சிறுகாலை, சிற்றஞ்சிறுகாலை. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், 6 மணி காலை அப்படின்னு வச்சுட்டா, ஒரு 5 மணி சிறுகாலை அப்படி வச்சுக்கலாம் நம்ம, அப்புறம் 3-4 மணி சிற்றஞ்சிறுகாலை, 3-4, அது சிற்றஞ்சிறுகாலை, அவ்வளோ அதுதான் பிரம்ம முகூர்த்த ஆரம்பிக்கிற நேரம் 3 மணின்னு சொல்கிறாங்க. அப்போது சிற்றஞ்சிறுகாலை அவ்வளவு நேரத்தோட விடிகாலையில் சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து, உன்னை சேவித்துன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, உன் பொற்றாமரையடியே உன் பொன் போன்ற திருவடி தாமரையே போற்றும் பொருள் கேளாய், அதையே நாங்கள் அதனுடைய பெருமையே பாடுகின்ற பொருள் என்ன நோக்கத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக உன்னை வந்து சந்தித்து உன்னுடைய திருவடி தாமரையே போற்றுகின்றோம், புகழ்ந்து பாடுகின்றோம், எதற்காகன்னு கேட்டனா, பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, பெற்றம் மெய்த்துண்ணும், இப்படி ஆடு மாடுகள் கால்நடைகளை மேய்த்து அதன் மூலமாக எங்களுடைய சம்பாத்தியம், அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நடத்துகின்றோம், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில், அதாவது ஆயர் குலத்தில் பிறந்து நீ, நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்திருக்க, அப்படி பிறந்திருக்கும்போது குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, அதாவது நீ எங்களுக்குள்ளே இருப்பதனால நீ இப்பொழுது நாங்கள் உனக்கு தொண்டு செய்வதற்கு நீ எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், எங்களுடைய தொண்டை நீ ஏற்க வேண்டும், குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது. அது என்னமோ பாருங்கள், இவங்க எப்படி எப்படி ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க இந்த இந்த விஷயத்தை, நீ மட்டும் எங்கிட்டேருந்து வாங்காமல் விட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நடத்தும், அது உன்னுடைய உரிமை, நீ வந்து எங்களை உன்னை தொண்டு செய்ய வைக்க வேண்டியது உன்னுடைய உரிமை அது, அதனால் நீ தான் என்ன பண்ணும், குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது, விட்டுடாத, ஏதோ வாங்கின கடனை வந்து திருப்பி கண்டிப்பாக வாங்கிடுங்கன்னு நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்டேருந்து தொண்டை பணியை நீ என்ன செய்யணும், நீ கண்டிப்பாக வாங்காமல் போகக்கூடாது, எங்களை செய்ய வைக்க வேண்டும். அப்புறம் எப்போ, இப்போ இன்னைக்கு வந்திருக்கோம் பாரு, இற்றை பறை கொள்வான், இன்னைக்கு நாங்கள் பறை கொள்வான், பறை என்கின்ற வாத்தியத்தை வாங்க வேண்டும்னு, அப்படி இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பறை என்பது இறை தொண்டு கர்மயோகம், அதாவது கர்மயோகம்னா இறைவனுக்காக நம்மளுடைய கடமைகளை நாம் செய்கின்றோம், பலன்களை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இற்றை பறை கொள்வான், இன்னைக்கு மட்டும் இந்த தொண்டு இல்லை,
அதுக்காக மட்டும் இல்லை, இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா, கோவிந்தா இன்னைக்கு வந்து இப்பொழுது டெம்பரரியாக மட்டும் உங்ககிட்டருந்து அருள் பெறுவதற்கோ உன்னுக்கு தொண்டு செய்வதற்கோ கர்மயோகம் செய்வதற்கோ அதுக்காக மட்டும் இல்லை, இன்றைக்கி மட்டும் இல்லை, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எங்களுக்கு எவ்வளவு பிறவிகள் இருக்கோ அத்தனை பிறவியிலையும் உந்தன்னோடு உன்னோட உற்றோமை ஆகும், நாங்கள் உறவோடு இருப்போம், உன்னிடம்தான் எங்களுக்கு உறவு, வேறு எதோடையும் இல்லை, உனக்கே நாங்கள் உற்றோம், நீதான் எங்களுடைய தலைவன், நாங்கள் எல்லாரும் உன்னுடைய அடிமை, எங்களுடைய உனக்கு தொண்டு செய்வது ஒன்றே தான் எங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமை ஆவோம், உமக்கே நாம் ஆட் செய்வோம், உனக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை, வேறு எதுக்கும் கிடையாது, அப்படின்னா எங்கள் நாங்கள் அடைய வேண்டிய குறிக்கோள் நீதான், எந்த எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நாங்கள் உன்னையே குறிக்கோளாக இருக்கின்ற மனநிலை எங்களுக்கு வேண்டும், உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம், மற்ற நம் காமங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம், மற்ற நம் காமங்கள் எங்களுக்கு வேறு விதமான ஆசைகளெல்லாம் வரும், வந்தாலும் அவற்றை நீ என்ன செய்யணும், மாற்றேலோர் எம்பாவாய், நீ தான் என்ன பண்ணணும், மடை மாற்றுதல் வேண்டும், மற்ற உலக விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய மனது போய் சென்று அந்த ஆசையெல்லாம் வந்தாலும் அதையும் என்ன பண்ணும், அந்த ஆசைகளும் நீ மடை மாற்ற வேண்டும், மடை மாற்றி உன்னிடமே நாங்கள் ஆசை கொள்ளும்படியாக செய்ய வேண்டும், உற்றுமையாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய், அதுவும் நீ தான் செய்ய வேண்டும், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் உன்னுடைய அருள்னால தான் எங்களுக்கு உன்னிடத்து மாறாத பக்தி இருக்கும், இந்த பிறவியில் மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கு நாங்கள் எப்பொழுதுமே உனக்கு மட்டுமே உறவினராக இருப்போம், உறவு ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க போன பாட்டில் இல்லையா, எனக்கும் உனக்கும் உள்ள உறவு ஒழிக்க முடியாது, அருந்து விடாது, எப்பொழுதும் தொடரும், எல்லா பிறவிகளிலும் இங்கே மறுபடியும் அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க, உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட் செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாய், வேறு விஷயங்களில் வாசனையினுடைய தூண்டுதல்னால் ஆசைகள் தோன்றும், அந்த ஆசைகளையும் வாசனையினுடைய வலிவை குறைத்து அந்த ஆசைகளையும் உன்னிடம் செல்லும்படியாக நீ மாற்றி தர வேண்டும் எங்களுக்கு. இப்போது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா சில சூக்ஷ்மமான கருத்துக்கள்லாம் இங்கே இருக்குது, இங்கே என்ன சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம பார்த்தோம், பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ, அதாவது பசுக்கள் ஆடு மாடுகள் கால்நடைகள் சொல்கிறோம் பாருங்களேன், நம்ம பார்த்தோம் என்னது பால் கறந்து குடிப்பதுன்றது, நம்ம என்ன பார்த்தோம் இந்திரியங்கள் தான், இந்திரியங்கள் என்கின்ற கால்நடைகள் என்ன பண்ணுது, விஷயங்கள் என்கின்ற வெளி விஷயங்கள் என்கின்ற அந்த போக விஷயத்திடமிருந்து நமக்கு சுகதுக்கங்களை கறந்து கொடுக்கறதுன்னு பார்த்தோம், சரி அதுபோல் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது யார், இதுக்குள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது யார், நீ தான் அந்த மெய்ப்பொருள் சித் சுரூபம், சத்து சித் ஆனந்த சுரூபம் ஆத்மஸ்வரூபம் தான், அதனுடைய சக்தி பெற்று தான் இந்த இந்திரியங்கள்லாம் இயங்கிக் கொண்டிருக்கு. சரி இதுக்கு அடுத்து என்ன பாருங்கள், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இங்கே எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமை ஆகும்னா, யார்கிட்டையாவது நம்ம தொடர்ந்து அவங்களுடைய இணைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இருக்க முடியுமா, யாரிடமாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் எப்போ இருக்க முடியும், எப்போ இருக்க முடியும்னா அந்த பொருள் அந்த பொருளுடைய எப்பொழுதும் பிரியாமல் இருக்க முடியும், என்ன சொன்னோம்னா அந்த ஒரு பொருள் அந்த பொருளிடமிருந்தே விலகாமல் எப்பொழுதும் இணைந்தே இருக்க முடியுமே தவிர வேறு ஒன்று விஷயத்திடம் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இணைந்தே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது என்னது இது. சரி நம்ம அடுத்த ஒரு வழி சொன்னால் நமக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் அந்த பொருளாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அது அந்த பொருளினுடைய தர்மம், என்ன சொன்னோம், ஒரு பொருள் அந்த பொருளாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அது அந்த பொருளினுடைய தர்மம், ஸ்வதர்மம்னு சொல்கிறாங்க. சரி இப்போது என்ன அர்த்தம்னா, அப்போது அந்த பொருளிடமிருந்து அந்த தன்மை அந்த விஷயத்தை எடுத்துட்டால் அந்த பொருள் அந்த பொருளாக இருக்காது, அப்படின்னா அர்த்தம்
அந்த பொருள்னு ஒன்று தனியாக இல்லவே இல்லை. அப்படின்னா அதனுடைய சுதர்மம் எதுவோ அது எப்பொழுதும் அது அது அந்த பொருளிடத்தையே தான் இருக்கும். அப்போ எற்றைக்கும் ஏறேழ் பிறவிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே என்ன அர்த்தம்னா, எப்பொழுதுமே பிரியாது என்னிடத்து எது இருக்கின்றதோ அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஆத்மஸ்வரூபம்தான், அந்த ஆத்மஸ்வரூபம்தான் என் சுரூபம், பரமாத்மாவான உன் சுரூபம்தான் என் சுரூபம், எனக்கு என்று தனியாக ஒன்றுமே ஒரு சுரூபம் என்பது இல்லை, தனித்துவமான இருப்பு என்பது இல்லை, உன்னுடைய சுரூபம்தான் என் சுரூபமும், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். இப்போ எப்படின்னா ஆத்மா என்றைக்கும் எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபம் இருந்து கொண்டே இருப்பது, சத் சுரூபம்னு சொல்லுவாங்க. அந்த சத் சுரூபம் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புத்தன்மை, அந்த இருப்புத்தன்மை இருப்பதால் தான் இங்கு அனைத்தும் நமக்கு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்ற எண்ணம் வருகின்றது. அப்போ இங்கே என்ன என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த தன்மை அந்த இருப்புத்தன்மை இருப்பதனால்தான் ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றது என்கின்ற உணர்வு நமக்கு தோன்றுகின்றது. அப்போது அந்த பொருள் இருப்பதற்கு அந்த இருப்புத்தன்மை சத் சொரூபம் அந்த ஆத்மஸ்வரூபம் தான் காரணமாக இருக்கின்றது. சரி, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம். இதை இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், தர்மம் சுதர்மம்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்தது இந்த சத்ஸ்வரூபம்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். இது ரெண்டும் கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் கூட இருக்கலாம், ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது தங்கம் இருக்குது, தங்கம் தங்க நகைகள் இருக்குது, சரிங்களா, தங்கம் தங்க நகைகள். இப்போது இந்த தங்க நகைகள் இருக்கு இல்லையா, தங்க நகைகள் எப்படி இருக்குது, எல்லா விதமான வடிவங்களில் வெவ்வேறு பெயர்களில் இருக்குது, வெவ்வேறு வடிவங்கள் வெவ்வேறு பெயர்கள். இப்போ பாருங்கள், காதில் போடுறது, மூக்கில் போடுற மூக்குத்தி, தோடு, வளையல், இப்படி பல்வேறு உடல் அங்கங்களுக்கு பல்வேறு வகை வடிவங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த தங்க நகைகள் அதனிடமிருந்து தங்கத்தை பிரிக்க முடியுமா? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இப்போ அந்த தங்க நகைகள் தங்கத்தை பார்த்து சொல்லுது, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும், எங்களுக்குள்ள உங்ககிட்ட தான் உனக்கும் எனக்கும் உறவு இருக்கின்றது, எல்லா பிறவிகளிலும் உறவு இருக்கின்றது, எங்களுடைய எல்லா வடிவங்களிலும் உங்களுடன் நாங்கள் சேர்ந்தே இருக்கின்றோம் அப்படின்னா, அந்த தங்க நகைகள் எதனால் தங்க நகைகளாக இருக்கோ அது தங்கம், அது தங்கம், அது அந்த தங்க நகைகளுடைய சுதர்மம். அது அந்த தங்கத்தை எடுத்துட்டா தங்க நகைகள்னு ஒரு தனியாக ஒரு இருப்பே கிடையவே கிடையாது அந்த நகைகளுக்கு. இது என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த தங்க நகைகள் அந்த தங்கத்தை பார்த்து சொல்வது போல, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம் அப்படின்னு அந்த தங்க நகைகள் எல்லாம் தங்கத்தை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும், எப்பொழுதும் நான் உங்களுடைய இருந்து கொண்டு உனக்கே நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், நீ என்றைக்குமே நீ எங்களை விட்டு பிரிஞ்சிட்டா எங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு இருப்பே கிடையாது, அதான் அர்த்தம்ங்க. தனித்துவமான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. இப்படி இது இந்த தங்க நகைகள் தங்கம்ன்ற உதாரணத்தை வைத்து பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போது எந்த ஒரு விஷயம் சிருஷ்டின்னு எடுத்துக்கிட்டாலும் என்ன இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா, அந்த சிருஷ்டிக்கான மூலப்பொருள் இருக்கும், அப்புறம் அந்த சிருஷ்டிக்கான மூலப்பொருளை அந்த சிருஷ்டியாக மாற்றுகின்ற அறிவு வேண்டும். இப்போ உதாரணம் பானை, மண், மண் வந்து மூலப்பொருள், அந்த மண்ணான மூலப்பொருளை மண் பானையாக மாற்றுகின்ற அறிவு வேண்டும். இப்போ மண் வந்து என்னது, மண் மூலப்பொருள், அந்த மண்ணை மண் பானையாக மாற்றுகின்றதற்கு ஒரு அறிவு வேண்டும். இந்த ரெண்டும், மூலப்பொருள் அறிவு, இது ரெண்டும் இருக்கு இல்லையா. இப்போ குயவன் என்ன பண்ணுறான், அந்த குயவன் இந்த மண்ணான மூலப்பொருளை அந்த பானையாக மாற்றுகின்ற அறிவுடையவனாக இருக்கின்றான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த அறிவை பயன்படுத்தி இந்த மண்ணான மூலப்பொருளை பானையாக மாற்றுகின்றான். இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மண் மூலப்பொருள் உபாதான காரணம்,
உபாதான காரணம் அந்த மூலப்பொருளுக்கு. அதுக்கப்புறம் அந்த அறிவு, அந்த மண்ணை பானையாக மாற்றுகின்ற அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க. நிமித்த காரணம் சமஸ்கிருதத்தில், மூலப்பொருள் காரணம், அறிவு காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம், அவ்வளோதான். இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இங்கே என்ன, இந்த பானை உதாரணத்தில் என்ன, அந்த மண் என்கின்ற மூலப்பொருள் வேறு, அந்த மண்ணை பானையாக மாற்றுகின்றவன் அந்த குயவன், அந்த குயவனுடைய அறிவு குயவன் வேறு, இங்கே வேறு, ரெண்டும் வேறு வேறு இந்த சிருஷ்டியில், இந்த பானை என்கின்ற சிருஷ்டியில். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை யார் எப்படி சிருஷ்டி செஞ்சா அப்படின்னா, ஈஸ்வரன். இந்த உலகத்தை யார் சிருஷ்டி செஞ்சாரோ அந்த அவர் ஈஸ்வரன், சரிங்களா. அந்த அந்த கடவுள், அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு இந்த உலகத்தை படைப்பதற்கு மூலப்பொருள் எது, சரி, அந்த மூலப்பொருளை இந்த உலகமாக படைக்கின்ற அறிவு, இது ரெண்டும் இருக்கணும், மூலப்பொருள் இருக்கணும், அறிவு இருக்கணும் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அந்த பரம்பொருளே ஈஸ்வரனே, அந்த ஈஸ்வரனே தான் மூலப்பொருளாகவும் இருக்கின்றான், அந்த மூலப்பொருளை மாற்றுகின்ற அறிவு காரணமாகவும் இருக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனே உபாதான காரணமாக இருக்கின்றான், மூலப்பொருளாகவும் இருக்கின்றான், நிமித்த காரணனாகவும் இருக்கின்றான். அப்படின்னா அவரே தான் அந்த அறிவு காரணமாகவும் இருக்கின்றான். அப்போ குயவனே மண்ணாகவும் இருந்து பானையாக மாறிட்டான்னு எப்படி இருக்கும். அதுபோல் இந்த உலகமே, இந்த உலகம்னு யாருன்னு கேட்டால், இந்த உலகம்னா நம்மளையும் சேர்த்து, ஜீவராசிகள் எல்லாரையும் சேர்த்து, அப்படின்னா இந்த இது அனைத்துமே அந்த ஈஸ்வரனே தான். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா வேதாந்தத்தில், சாஸ்திரத்தில், இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் தான் அபின்ன நிமித்த உபாதான காரணம், நிமித்த உபாதானம் அபின்னமான காரணமாக இருப்பவன், ரெண்டு வேறு வேறு இல்லாதவனாக அந்த ஈஸ்வரனே ஒரே காரணமாக இருக்கின்றான். அவனே மூலப்பொருள், உபாதான காரணமாக இருக்கின்றான், நிமித்த காரணனாகவும் இருக்கின்றான். அப்படின்னா அப்போ தான் என்ன, இப்போ என்ன புரியுதுங்க, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். எவ்வளவு காலம் நமக்கு இந்த உலகம் தோற்றுகின்றதோ, தோன்றுகின்றதோ, இந்த உலகத்தில் நாம் இருக்கோமோ, அத்தனை காலமும் நம்ம யாரிடமிருந்து பிரியவில்லை, யாரிடமிருந்து பிரியவே இல்லை, அந்த ஈஸ்வரனிடமிருந்து பிரியவே இல்லை. ஏன்னா ஈஸ்வரன் தான் இந்த உலகத்துக்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம். இப்போ புரியுது இல்லைங்களா. அந்த தங்க நகைகளுக்கு தங்கம் தான் என்னது, மூல காரணம். அந்த பானைகளுக்கு மண் தான் மூல காரணம். ஆனால் அந்த பொற்கொள்ளன் வேறு, அந்த குயவன் வேறு. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார், அந்த மூலப்பொருள், இந்த உலகத்துக்கு மூலப்பொருளும் ஈஸ்வரன் தான், அந்த அறிவும், அந்த மூலப்பொருளை இந்த உலகமாக மாற்றுகின்ற அந்த அறிவும் ஈஸ்வரனே தான் இருக்கின்றான். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த உலகத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்க முடியாது, நாங்களும் உனக்கும் உள்ள உறவு எல்லா பிறவிகளிலும் எத்தனை ஜென்மமானாலும் அப்படின்னு பார்த்தா, நீதான் உனக்கும் எங்களுக்குமான உறவு, ஈஸ்வரன் ஜீவன் இருந்தாலும் எல்லா பிறவிகளிலும் உன் சுரூபம் தான் எங்கள் சுரூபம். இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்க்கலாம், இந்த தங்க நகைகள் பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் தங்கம் ஒன்று தான், தங்கம் தான் உண்மையான சுரூபம். தங்கம் இல்லாமல் தனித்துவமாக, தனித்துவமான ஒரு இருப்புத்தன்மை இந்த நகைகளுக்கு இல்லை. அதுபோல் பானைகள் பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் மண் தான் அனைத்துமே மூல காரணமாக இருப்பது. அதுபோல் மற்றெல்லாம் என்ன, மற்ற இந்த வடிவங்கள் எல்லாம் என்ன, இந்த தங்கத்தில் வெவ்வேறு வடிவங்கள், மண்ணில் வெவ்வேறு வடிவங்கள். அந்த வடிவங்கள் வெறும் அப்பியரன்ஸ் தான், தோற்றம் தான். அதுபோல் இந்த உலகத்தில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், எல்லைகளற்ற கணக்கிலடங்காத பல்வேறு வகையான பெயர்கள், வடிவங்கள், பெயர்கள் இருக்குது. அத்தனையும் என்னென்னா அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தின் மேலே தோற்றங்கள் தான். அப்படின்னா என்ன, அந்த தோற்றங்களுக்கு தனித்துவமான ஒரு இருப்புத்தன்மை என்பது இல்லை அந்த ஈஸ்வரனை தவிர. ஏன்னா அந்த ஈஸ்வரனே தான் நிமித்த காரணமாகவும் இருக்கான், உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். அதனால் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட் செய்வோம், நாங்கள் உங்களுடையே தான் இணைந்திருப்போம்,
உங்களிடமிருந்து பிரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது தங்கம் தங்கத்திடமிருந்து தங்கனைகள் எப்பொழுதும் பிரிவதே கிடையாது. மண்பானை வந்து மண்ணிலிருந்து எப்பொழுதும் பிரிவதே கிடையாது. நாமளும் இந்த உலகம்னு இருந்தாலும் இந்த உலகத்தில் பல்வேறு பேதங்கள் நம்ம பார்த்தாலும் இது அனைத்துமே ஈஸ்வனுடைய சுரூபம். ஈஸ்வனிடமிருந்து நாங்கள் நாம் பிரிவதே இல்லை. ஆனால் இந்த ஞானம் நமக்கு இப்போ இல்லை, நமக்கு அறியாமை இருக்குது. அந்த அறியாமை நீக்குவதற்கு தான் இங்கே என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு நீ பறை கொடுக்க வேண்டும், பறை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு சாதனை செய்வதற்கான அருள் செய்ய வேண்டும். அது என்ன சாதனை? முதல் சாதனை கர்மயோகம். நாங்கள் கர்மயோகம் செய்து எங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த அழுக்குகள், ஆசைகள் என்கின்ற அழுக்குகள், சுயநல ஆசைகளை நீக்கி தூய்மைப்படுத்தி கொண்டால் எங்களுக்குள்ளேயும் இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய சொரூபம், நீயே அபின்ன நிமித்த உபாதான காரணமானவன் என்கின்ற ஞானம் எங்களுக்கு பிறக்கும். அதுக்கப்புறம் என்ன, சொரூபத்தில் நீயும் நாங்களும் ஒன்று. நமக்குள்ளே உள்ள உறவை பிரிக்கவே முடியாது. எத்தனை பிறவிகள், எத்தனை வடிவங்கள் நமக்கு தோன்றினாலும் எடுத்துக்கொண்டாலும், அப்புறம் ஈஸ்வரன் பார்த்தா நீ ஈஸ்வரன், நாங்கள் உன்னுடைய அடிமைகள், தொண்டன். சொரூபத்தில் இரண்டுமே ஒரே சொரூபத்தை உடையவர்கள். இப்படி இந்த ஆத்ம ஞானம், ஜியோ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. இந்த விழிப்புணர்வு, நாம் இப்போது நம் சொரூபமும் ஈஸ்வனுடைய சொரூபமும் ஒன்று என்கின்ற அறியாமையில் இருக்கிறோம், அந்த அறியாமையிலிருந்து விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கின்றது தான் இந்த திருப்பாவை. இப்போ எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம் மற்ற இனங்காமங்கள். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறப்போ இந்த சொரூபத்தில் எங்களுடைய கவனம் போகாமல் ரூபத்தில் பல்வேறு வடிவங்களில், தங்கம்னு பார்க்காம பல்வேறு நகைகளினுடைய வடிவங்களில் நம்ம மனசை படி கொடுத்துறோம் இல்லையா, அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமரூபங்கள்லேயே எங்களுடைய மனது இழுக்கப்படுகிறது. அதனால் இந்த நாமரூபங்களில் நாங்கள் வைக்கின்ற ஆசைகள், அதை நீ என்ன பண்ணணும், மற்ற நம் காமங்கள் அதை மாற்றையிலோர் எம்பாவாய். இந்த நாமரூபங்களும் உன் சொரூபம்தான், அது உன்னிடம் தோன்றுகின்ற வெறும் தோற்றா மாத்திரமே, அப்பியரன்சஸ் என்பதை நீ புரிய வைத்து எங்களுடைய அந்த நாமரூபத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை உன் சொரூபத்திடம் மடைமாற்ற வேண்டும். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இங்கு இருப்பது அனைத்தும் உன் சொரூபம்தான். ஆனால் அந்த உன் சொரூபம் என்பது அறியாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய இந்த வடிவத்தை, இந்த உடல் மனம் புத்தி என்கின்ற இந்த வடிவத்தையும் இங்கே இருக்கின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களையும் வெவ்வேறாக கருதி கொண்டு அந்தந்த பல்வேறு வடிவங்களுக்கும் அதற்குள்ள பேர்கள், போகங்கள், இதிலெல்லாம் நாங்கள் ஆசை கொள்கின்றோம். ஆனால் இது அனைத்துமே உன் சொரூபம்தான், இங்கு இருப்பது நீ மட்டும்தான். இந்த ஞானத்தை நாங்கள் பெறுவதற்கு உன்னுடைய அருள் பரிபூர்ணமாக எங்களுக்கு வேண்டும். இதுதான் இந்த பாட்டினுடைய தாத்பரியம். இப்போ இந்த விஷயம் பாருங்கள், இந்த விஷயத்தை உபனிஷத் கட்டு உபனிஷத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, அந்த மந்திரம் பார்க்கலாம் நம்ம. உத்திஷ்டத ஜாக்ரத பிராபிய வரான் நிபோதத க்ஷுரஸ்யதாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. உத்திஷ்டத ஜாக்ரத, எழுமின் விழிமின்னு சொல்லுவாங்களே, எழுந்துருங்க, விழித்து கொள்ளுங்கள். எழுந்துக்கிறது வேற, விழித்து கொள்வது வேற, சும்மா தூக்கம் கலைஞ்சா பார்த்தாது, விழித்து கொள்ளணும், சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும். எழுமின் விழுமின் பிராபிய வரான் நிபோதத்தை, ஒரு மிக உயர்ந்த குருவை அடைந்து அவரிடமிருந்து நிபோதத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுக்கொள்வாயாக, அறிந்து கொள்வாயாக, கற்றுக்கொள்வாயாக. சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தியா, ஒரு கத்தியின் முனை போன்ற, கத்தியின் முனை போன்ற கூர்மையானது இந்த ஆத்ம ஞானத்துக்கான பாதை. இது மிகவும் கடப்பதற்கு கடினமானது. அதனால் என்ன செய்யணும், நாம் குருவை சென்று அடைந்து இந்த ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். அதே எங்கள் ஆண்டால் என்ன சொல்கிறா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்துங்க எழுந்துருங்கன்னு சொல்லி எழுப்புறா இல்லையா, எல்லாரையும் நண்பர்கள் எல்லாரையும் போய் எழுப்புனா,
தோழிமார்கள் அனைவரையும் போய் எழுப்புறார் இல்லையா, அதுபோல் இந்த ஆத்ம உணர்வு ஒன்று இருக்கின்றது, ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்கின்றதுன்னு தெரியாமல் நம்மளை இந்த உடல் மனம் புத்தி என்கின்ற அறியாமையில் நாம் இருக்கின்றோம். அதிலிருந்து விழித்தெழுந்து கொள்ளுங்கள், விழித்தெழுந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வது போல் இங்கே இந்த திருப்பாவையில் ஆண்டால் ஒவ்வொரு சாதகர்களையும் எழுப்புகின்றால். இதே விஷயத்தை குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் சொல்லும்போது அலர்ட் விஜிலண்ட் லிவிங் இஸ் இட் செல்ஃப் சாதனா, நன்றாக விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கவனித்து கொண்டு, அலர்ட் விழிப்புணர்வுடன் விஜிலண்ட் நன்றாக கவனித்து லிவிங் நம்ம வாழ்க்கை கவனித்து வாழ்வதே ஒரு சாதனை. அப்படின்னா ஒவ்வொரு சமயமும் நாம் இந்த உடல் பற்று அது நம்மளை பாதிக்காத அளவு நம்ம மனம் புத்தியை ஆத்மாவிடம் நிலை பெற்று அந்த நோக்கிலிருந்தே வாழ்வதே சாதனை. இது ரொம்ப அழகாக இங்கே ஈஸ்வரன் இந்த உலகம் ஜீவன் இந்த மூன்றுக்குமான உறவு என்னது, இந்த மூன்றுக்குமான உறவு என்ன, தங்கம் தங்க நகைகள் மண்பாண்டங்கள் மண் இவற்றுக்கும் இடையே என்ன உறவு, அதுபோல் இங்கே ஈஸ்வரன் ஒரு படி மேலே, இந்த ஈஸ்வரன் என்னவாக இருக்கான்னா மூலப்பொருளாகவும் இருக்கின்றார், அப்படின்னா ஆதாரமாகவும் இருக்கின்றார், அவர் மேலே தான் இந்த அப்பியரன்ஸ் இந்த உலகம் எல்லாம் தோன்றுகின்றது. எப்படி தங்கத்தில் தங்க நகைகள் எல்லாம் தோன்றுவது போல, தங்கம் இல்லாமல் தங்க நகைகள் இல்லை, இப்படி ஜீவ ஈஸ்வர ஜகத் இந்த மூன்று பற்றிய ஆழ்ந்த உண்மையை அதான் மெய்ப்பொருள் சொல்கிறாங்க. மெய்ப்பொருள் தத்துவத்தை இந்த திருப்பாவையில் ரொம்ப அழகாக விளக்கி வந்திருக்காங்க ஆண்டால். அந்த மெய்ப்பொருள் நிலைக்கு நாம் விழித்து கொள்ள வேண்டும், இதுதான் இந்த திருப்பாவினுடைய கருத்து. அதை இந்த பாடலில் இன்னும் அழகாக எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் என்கின்ற இந்த வரியில் ரொம்ப அழகாக இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய கருத்தை விளக்கியிருக்கிறார்கள். நாம் இந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை படிச்சிடலாம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அடுத்து 30வது பாடல் பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிடையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றையணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இங்கே இந்த திருப்பாவையினுடைய பாடல்களை யார் பாடுனா அந்த பாடல்களை பாடி பொருள் உணர்ந்து தினமும் அந்த நினைவிலேயே இருப்பவர்களுக்கு என்ன பலன், இதை சொல்வதாக இந்த 30வது பாடல் அமைஞ்சிருக்கு. கடைசி 29-30 முடிவுரை பாடல்கள் அதாவது சாற்று முறை பாடல்கள்னு சொல்லுவாங்க, அந்த பாடல்களாக இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். இப்போது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்கன்னா கப்பல் படகு, படகுகள்லாம் போய் கொண்டிருக்கின்ற பார்க்கடல், இதை எந்த கடலில் சொல்கிறாங்க பார்க்கடல், அந்த பார்க்கடலை கடைந்த மாதவன், அந்த பார்க்கடலை கடைந்து அதனால் ஏதாவது லாபம் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தா என்ன கிடைச்சது, மாதவன்ற பெயர் பெற்றான், மா திருமகள், அந்த திருமகளை தன் ஹிருதயத்தில் தாங்குகின்றவனாக இந்த பகவான் மாறினார். எப்பொழுது, வங்கக்கடல் கடைந்த மாதவனை. நாமளும் இந்த எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டுமென்றால் என்ன பண்ணுமா, நம்மளுடைய மனம் என்கின்ற அந்த கடலை கடைந்து பூர்ணமாகின்ற ஆனந்தத்தை, பூர்ண ஆனந்தத்தை பெற வேண்டும். அந்த பூர்ணானந்தம்தான் நிலையான செல்வம்.
வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கேசி என்கின்ற அரக்கனை கொன்றவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அதாவது நிலவு போன்ற ஒளிவுடைய அழகான முகத்தை உடைய பெண்கள் எல்லோரும் அந்த கிருஷ்ணனை சென்று இறஞ்சி வேண்டி கெஞ்சி கேட்டுக்கொண்டு அங்கப்பறை கொண்ட என்ன அவர்களுக்கு வேண்டிய பறைகள் எல்லா விதமான சாதனங்களையும் பெற்றுக்கொண்ட ஆற்றை பெற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை அணிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன இது எங்கது எங்கே எங்கே நடந்தது இந்த கதை பாகவதத்தில் நம்ம பார்த்தோம் இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காத்யாயனி விரதம் இருக்கணும்னு மற்றவர்களெல்லாம் சொல்லி மழை பொழிந்து எல்லா வளங்களும் நாடு வளம் பெற வேண்டும் என்று அந்த நோன்பு நோற்றார்கள் அதற்கு கிருஷ்ணனை போய் சென்றடைந்து எல்லா விதமான சாதனங்களை பெற்றுக்கொண்டார்கள் நோன்புக்கான சாதனங்கள் எல்லாம் இதுதான் கதை இல்லையா இதுதான் வரலாறு அதை இங்கே யார் சொன்னது இந்த திருப்பாவையில் அணிப்புதுவை அழகு வாய்ந்த புதுவை புதுவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கு இருக்கக்கூடிய பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் தாமரை மாலையை அழகாக அணிந்து கொண்டிருக்கின்ற பெரியாழ்வார் பட்டர்பிரான் கோதை அவருடைய பெண்ணான கோதை ஆண்டாள் சொன்ன சங்கத்தமிழ் மாலை இப்போ இந்த பார்த்த இந்த ஒவ்வொரு பாடல்களும் சங்கத்தமிழ் மாலையா இப்போ சங் தமிழ் ஒரு மொழி மொழிக்காக சங்கம் அமைத்து பாதுகாத்த சங்கத்தமிழ் இல்லைன்னா சங்கம்னா சேர்தல் கூட்டம் சத் சங்கம்னு சொல்கிறோம் பாருங்கள் அப்படி அனைவரும் சேர்ந்து பாடக்கூடிய இந்த தமிழ் மாலை சங்கத்தமிழ் மாலை முப்பது பாடல்களும் தப்பாமே விடாமல் ஒரு நாளும் விடாமல் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோல் தப்பாமல் இந்த திருப்பாவையை பாடி அதில் உள்ள பொருட்களை புரிந்து அதிலேயே ஆழ்ந்து போகின்றவர்கள் கண்டிப்பாக என்ன அடைவார்கள் ஈரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அந்த திருமாலுக்கு சொல்கிறாங்க ஈரண்டு நான்கு தோள்கள்லையும் அழகான செங்கன் செம்மையான கண்களை உடைய திருமுகத்து செல்வத் திருமாலால் அந்த திருமாலினுடைய அருளினால் எங்கும் திருவருள் பெற்று எங்கும் திருவருள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லக்ஷ்மி திருவருள் நிலையான செல்வம் பூரண ஆனந்தம் அந்த பூர்ண ஆனந்தம் பெற்று இன்புறுவர் அந்த நிலையிலேயே இருப்பார்கள் எங்கும் திருவருள் பெற்று எல்லா விதமான செல்வங்கள் எதுக்குன்னா ஆனந்தத்துக்காக அந்த ஆனந்தமே நேரடியாக பூர்ண ஆனந்தமாக இங்கே திருமாலுடைய அருளால் பெற்று இங்கே எங்கும் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லா விதமான செல்வங்களும் பூர்ண ஆனந்தமும் பெற்று இன்புறுவர் அவர்கள் இன்பமாக ஆனந்த சுரூபமாகவே வாழ்வார்கள் அப்போது துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி இதுதான் சாஸ்திரத்தினுடைய நோக்கமே வேதம் சாஸ்திரங்களுடைய நோக்கம் என்னென்னா மனிதனிடமிருந்து முழுவதுமாக துக்கத்தை நிவர்த்தி செய்து விலக்கி அவனுக்கு பரமானந்தம் பூர்ண ஆனந்தத்தை அளிப்பது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய நோக்கம் வேதம் அந்த வேதத்தினுடைய வித்தாக இருக்கின்றது இந்த 30 பாடல்கள் அந்த ஆண்டாள் கொடுத்த சங்கத்தமிழ் மாலை அதனால் இந்த வேதத்தினுடைய குறிக்கோளை ரொம்ப அழகாக தமிழில் நமக்காக கொடுத்ததை நாம் தப்பாமல் படித்து நம் குறிக்கோள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழியையும் ஆண்டாளே சொல்லி கொடுப்பது போல அதையும் தெரிந்து கொண்டு பின்பற்றினால் நாமளும் அந்த துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி என்கின்ற நிலையை அடைவோம் இப்படின்னு சொல்லி இந்த பாட்டினுடைய பலனை சொல்லி இந்த திருப்பாவை முடிகின்றது அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பூஜ்ய குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் அது என்னென்னு பார்க்கலாம் வித்தவுட் டிவோஷன் நாலேஜ் இஸ் டேஸ்ட்லெஸ் வித்தவுட் நாலேஜ் டிவோஷன் இஸ் மியர் எம்டி ஐடல் வர்ஷிப் அதாவது பக்தி இல்லாமல் வெறும் ஞானம் மட்டுமே சுவைக்காது சுவைக்காதுன்னா நம்ம அதை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நம்மளால் அதை கடைபிடிக்க முடியாது அதுபோலவே ஞானம் இல்லாத பக்தி என்பதும் வெறும் விக்கிரக வழிபாட்டோடு நின்றுவிடும் அதுலேயும் என்னாகாது உணர்வுபூர்வமான
அந்த பக்தி முழுமை பெறாது. இதுபோல ஞானம் பக்தி இரண்டுமே சரிக்கு சமமாக ஒன்றை ஒன்று விஞ்சும் விதத்தில் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாவினுடைய 30 பாடல்களும். நம்மளுடைய ஹிருதயத்துக்கும் புத்திக்கும் பாலம் அமைப்பது போல இருப்பது இந்த திருப்பாவி பாடல். இதையும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அதனால தான் எப்பொழுதும் நாம் தப்பாமேன்னு சொன்னாங்களே, எப்பொழுதுமே நாம் இந்த திருப்பாவையை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில். இந்த கடைசி பாடலை மறுபடியும் ஒரு தடவை படிச்சிடலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். ரொம்ப அழகாக இந்த 30 பாடல் நம்ம பார்த்துட்டு வந்தோம். மறுபடியும் நம்ம ஒரு தடவை இந்த ஆண்டாள் பற்றியும் இந்த திருப்பாவை பற்றியும் உள்ள அந்த பாடல்களை நாம் படிப்போம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இப்போ நம்ம ஆண்டாளை பற்றிய ஒரு வாழி திருநாமம்னு சொல்லுவாங்க, ஆண்டாளை வாழ்த்தி அவளுடைய அருளை பெறுவதற்காக அதையும் பாடி நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வலநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த 30 நாளும் இந்த 30 திருப்பாவை பாடல்களை கேட்ட அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தித்து நாம் மீண்டும் வேறு ஒரு சத்சங்கத்தில் சந்திக்கலாம். இப்பொழுது நாம் இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.